மு க ஸ்டாலின் அவருடைய தூண்டுதலின் பேரில் தொடர்ச்சியாக எப்பொழுதும் போல் இன்றைக்கும் ஒரு பை விளக்கு போட்டு மூன்றாவது முறையாக என்னுடைய வீட்டுக்கு அதே போல நம்முடைய கட்சியுடைய பத்திரிகை நமதம்மாவுடைய வெளியாளர் இளஞ்சேனி மாவட்ட செயலர் அவருடைய வீடு என்று மூன்றாவது முறையாக இன்றைக்கு விஜிலன்ஸ் போலீஸை ஏவி இன்றைக்கு இந்த ரைடை நடத்தி முடித்திருக்கிறார்கள். இன்றைக்கு தொடர்ந்து இந்த பழிவாங்குதல் நிகழ்ச்சி தொடர்ந்து ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார். இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி இதுபோல் எந்த தலைவரும் செஞ்சில்லை. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் முதலமைச்சர் இருந்துட்டாங்க. தொடர்ந்து காவல்துறையை இன்றைக்கு தவறான முறையிலே எந்த ஆதாரமும் இல்லாமல் இன்றைக்கு மூன்றாவது முறையாக வந்து இங்கே எதுவுமே எடுக்கலை. இன்றைக்கி என்னுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 7100 ரூபா பணம். இதை தவிர எங்கள் அம்மாவோட ரூமில் ஒரு சின்ன சின்ன இது அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன வெள்ளி, ஒரு காதில் போடுற கம்பளம், இந்த மாதிரி தவிர எந்த இதுவுமே கைப்பற்றப்படவில்லை. இதுதான் மூணாவது முறையாக. கடந்த ரெண்டு முறையும் எதுவும் கைப்பற்றல. ஊடக நண்பர்கள் தெளிவாக போடுங்க. ஊடக நண்பர்களுக்கு பல்வேறு, அதாவது இன்றைக்கு திமுக பொறுத்தளவுக்கு ஊடகத்துக்கு மட்டுமல்ல, அதாவது நீதி அரசர்களுக்கு நீதிமன்றத்துக்கே ஒரு நெருக்கடி. பார்த்தீங்கன்னா என்னுடைய வழக்கு எப்பப்போ வருதோ அது முன்னத்து நாள் திமுகவுடைய டிவி ஆரம்பிப்பாங்க. கரெக்டாக நாளைக்கு வருதுன்னா அது நீதி அரசர்களுக்கு ஒரு அழுத்தம் தர்ற மாதிரி, இவங்க சொல்கிறது தான் அங்கே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் மாதிரி ஒரு அழுத்தத்தை கொண்டு வந்து கரெக்டாக முன்னத்து நாள் ஆரம்பிப்பாங்க. அப்போ நடந்திருக்காது. எப்போவும் நடந்த நிகழ்ச்சி எடுத்துகிட்டு போய் ஒரு சில டிவியும் சில ஊடகங்கள் போட்டு அப்படியே ஒரு இது கொண்டு போவாங்க.